வரலட்சுமி, முத்து, சுபா, கோமேரகம், ஜெயா, வைரம், ஸ்ரீ பிரியா, நீலம், வை விஜயா, பவரம், ஜெயசித்ரா, வைடூரியம், குமாரி, பத்மினி. ரத்தினங்கள் தனித்தனியே இருப்பதை விட தங்கத்தில் பதினானே அதற்கு தனி அழகு. அதனால் அந்த தங்கம் என்ற பாத்திரத்தை மக்கள் தலம் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்று நடித்து தங்கமாக திகழ்கிறார்கள். தங்கம் இந்த ஆன்மகர் 9 விதமான பெண்களை சந்திக்கும் இந்த கதைக்கு நவரத்தினம் என்று பெயர் சூட்டி உங்கள் முன் பணிவுடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். என்ன இது, சின்ன குழந்தை மாதிரி அடம் பண்ணிட்டு இருக்கே? அம்மா, நான் ஒண்ணும் அடம் பண்ணல. நீங்க தான் இந்த மாளிகையிலே அடைச்சு வச்சிருக்கீங்க. வெளிய போக முடியல, பேத்தாவோட பழக முடியல. ஏமா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? தங்கம், உங்க அப்பா உயிரோடு இருக்கிறப்போ, வீட்டை விட்டு அதி காலையில வெளியே போறப்போ எங்க போறீங்கன்னு நான் கேட்டதில்லை. அதே மாதிரி எவ்வளவு அகாலத்துல வீட்டுக்கு வந்தாலும் ஏன் இப்படி வர்றீங்கன்னு நான் கேட்டதில்லை. அதனுடைய விளைவு கெட்ட சிநேகிதங்க, தீய பழக்கங்க. அதனாலே நடுத்தரமான வயசுலேயே உன்னையும் என்னையும் தவிக்க விட்டுட்டு அவர் அகால மரணம் அடைஞ்சிட்டார். அன்னைக்கு ஏற்பட்ட அந்த கிளி, அந்த பயம், உன்னை இப்படி கட்டுப்பாட்டோட வளர்க்க வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன்பா. ஏம்மா, அப்பா கெட்டு போயிட்டா நானும் கெட்டு போயிடுவேனா? அப்படியெல்லாம் சொல்லாதே. உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவகிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டேன்னா அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எங்க வேணா போங்க, வாங்க. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏம்மா, ஒரு சமயம் நான் திடீர்னு ஓடி போயிட்டேன். அப்போ ஓடி போயிடுவியா? போயிட்டேன். போயிட்டான் பாரு. ஒவ்வொரு அடிக்கும் போலீஸ் வச்சு உன்னை சித்திரவதை பண்ணி
கடைசியா எங்கட்ட கொண்டு வந்து சேக்க சொல்வேன். ஆ அம்மா எனக்கு உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன். இப்படியெல்லாம் போலீஸ பத்தி சொல்லி சொல்லி இவனை பயமுறுத்தி காப்பாத்த வேண்டியிருக்கு. என்ன பத்தி நீங்க எல்லாம் என்னதான் நினைச்சிருக்கீங்க? நான் மாளிகை விட்டு வெளியே போனா எங்க அப்பா மாதிரி கெட்டுப்பாங்க நினைக்கிறீங்களா? அது இல்லைங்க ஏஜமா, நீங்க மாளிகை விட்டு வெளியே போக கூடாதுன்னு அம்மா தடுக்கிறதுக்கு இன்னொரு பயங்கர காரணம் இருக்கு ஏஜமா. பயங்கரமா காரணம்? ஆமாங்க. சின்னையா, உங்களுக்கு ஒரு தாய் மாமா இருக்கிறாரு, அது தெரியுமா? தெரியுமே. அவர் வெளிநாடு போயிருக்கிறதா அம்மா சொன்னாங்க. எந்த நாட்டுக்கும் போகல, அவர் உங்களையே சுத்திக்கிட்டு இங்கேயே தான் இருக்கிறார். என்ன சுத்தி இருக்காரா? அப்ப எதுக்கு அம்மா போய் சொன்னாங்க? சொல்லிடுறேன் ஏஜமா, உங்க அப்பாவை கெடுத்ததும் உங்க தாய் மாமன் தான். உங்க அப்பா சாகிறதுக்கு காரணமா இருந்ததும் உங்க தாய் மாமன் தான். இப்ப சொல்லுங்க, தாய் தந்தை மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிற உங்களை போல நல்ல உள்ளம் படித்தவங்களா இருந்தா என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? அப்பாவை கொண்டுட்டு அம்மாவை அமங்கலியாக்குன அந்த படுபாவைய பழி தீர்த்துட்டு தானே மறுவேல பாப்பீங்க? சொல்லுங்க ஏஜமா, பழி தீர்த்துட்டு தானே மறுவேல பாப்பீங்க? அப்படி எங்க பழி தீக்க புறப்பட்டுடுவீங்களோன்னு பயந்துதான் அம்மா உங்களை மாளிகைக்குள்ளேயே அடக்கமா வளர்க்கறாங்க. வேற காரணம் ஒண்ணு இல்ல ஏஜமா. இப்படிப்பட்ட அயோக்கியர்களை நாட்டுல நடமாடவே விடக்கூடாது. அப்பாவை கொண்டு அந்த மாமனை பழிக்கு பழி வாங்கி போலீஸ் ஒப்படைக்கிற நான் தனசேகர பூபதியோட மகன் இல்ல. என்ன ஆபத்து வந்தாலும் சரி, இந்த காரியத்தை செய்யாம நான் வீடு திரும்பது இல்ல. என் தாயே அவன். உங்க முதலாளி கிட்ட நான் கொடுத்த வாக்குப்படி மாளிகைக்குள்ளே இருந்து எங்க சின்ன எஜமான வெளியேத்தி கொண்டாந்துட்டேன். அவங்களும் கடத்தி கொண்டு போயிட்டாங்க. இனிமே நமக்கு பேசினபடி கொடுத்துட வேண்டியதானே. இவ்வளவு உபகாரம் பண்ண உங்களை எங்க முதலாளி நேர்ல சந்திச்சு தனியா கவனிக்கணும்னு சொல்லியிருக்காரு. வாங்க என் கூட. அப்படியா? நேர்ல சந்திச்சா ரொம்ப கிடைக்குமோ? ரொம்ப ரொம்ப கிடைக்கும். வாங்க புறப்படு. எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? எங்க கொண்டு போறீங்க? உங்க மாமனாரு உங்களுக்கு தனியா விருந்து வைக்கணும்னு வாங்காட்டு மலையில இருக்கிற அவருடைய பங்களாவுக்கு உங்களை கொண்டு வர சொன்னார். ஓஹோ, என் மாமனுடைய லீலையில தான் அவ்வளவும். என்ன ஊஞ்சாட்டுறீங்க? நான் போய் ஸ்டேரிங்ல உட்காடுறேன், அந்த ஆணையை இறங்கி தர சொல்லுங்க. கைதி சென்ட்ரல் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். அவனை பத்தின பர்டிகுலர்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல ரெடியா இருக்கா. அதை வாங்கிட்டு உடனடியா அவனை கண்டுபிடிச்சாகும். இது மேலிட உத்தரவு.
பதத்துல சாமி எங்க சாமி வந்தது சாமி ஒரு திருட ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான் இந்த பக்கமா தான் ஓடி வந்தான் அதனால இந்த குடிசைல எல்லாம் சோதனை போட வந்திருக்கோம் என்ன சாமி நீ ஓடி போறனே உட்போட்டு ஊட்குள்ளே படுத்துக்கிறவங்களுக்கு தொலை குடுக்குறேன் வீட்டுக்குள்ள சோதனை போடலாமா நல்லா பாரு சாமி இது என்ன மௌராச மளிகையா குறை மேலே சந்து செவரெல்லாம் வந்து எங்கே வேணுமானாலும் பாரு ஓ நீ நம்ப மாட்டேங்கிறீ நான் வேற என்ன செய்யறது நம்பறையா சத்தியமா நம்பறேன் நீ தங்கமான மனுஷன் என் பேரு கூட தங்கம் தான் என் பேரு மாணிக்கம் மாணிக்கம் என்னையா நீ
கை வலிக்குதா நெருப்பு ரொம்ப சுட்டு போச்சா மாணிக்கம் நெருப்பு சொல்லல உன் கண்ணீர் தான் என் கையை சுடுது உனக்கு எந்த ஊரு கரு ஊரு அது எங்கே கிடு சிச்சிக்கு பக்கத்தே கிடு உன்னை பெத்தவங்க ஆறு எங்க தாராரு என்ன போலவே நல்லா பேசுறியா நீ உன்னை போலவே பேசணும்னா இனிமே தான் உன் கத்துக்கணும் நீ என்னத்துக்கு பேசணும் கண்ணாலே சைகை காட்டு அல்லா காரியம் நடக்கும் உன் மகத்துக்கு அத்தனை ராசிக்குது உன் ராசிக்கு இதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இப்ப பசிக்குது அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல உன்னை பார்த்தா பெரிய ஊட்டு புள்ளை மாதிரி கீரே எங்க ஊட்டு சோறு எல்லாம் துணுவியா எனக்கு மாளிகை சாப்பாடுலாம் வெறுத்து போச்சு மண்குடிசை சாப்பாடுல பங்கெடுத்துக்கணும் தான் நான் வந்திருக்கேன் அப்படினா எங்க வீட்டிலே பழைய சோறு புளிச்ச மோரு கீது துணுறியா ஆஹாஹா தேவாமதமா இருக்குமே அங்கெல்லாம் மோரே குடிக்க மாட்டாங்க ரொம்ப அநியாயம் என்ன இது தெல்லே தண்ணி குடிக்கிற கோலே தண்ணி குடிச்சதா இதையா வேற வெள்ளி லோட்டாவுக்கு நாங்க எங்க போவோம் இந்தாயா சுண்ணு கிளிவை அம்மா ஸ்பூன் ஃபர்க் இருக்கா அது என்னதையா அது சூணு சோவு கூப்பிடுறதுக்கு நல்லா அம்மாயா நீ துண்டு குடுத்தத நான் துண்டுட்டேனே மாணிக்கம் மாணிக்கம் என்ன மௌனமாயிட்ட நான் ரொம்ப ரொம்ப பேசுவேன் யா இன்னைக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பேச்சே வரல ஆமாமா கண்ணும் மனசும் பேச ஆரம்பிச்சுட்டா அங்க வாய்ப்பேச்சு இருக்காது இதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியும் இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்ன கதையை கத்துக்கணும் நீ நல்லா தெரிஞ்சுக்கிறேன் என் கையிலே சொல்லு நானும் கத்துக்கிறேன் அது சரி உனக்கு துணையா இங்க யார் இருக்கா எனக்கு ஒரு அப்பன் கீரா சதா குச்சி குச்சிட்டு வந்து தொலை குடுக்கறான் நல்ல துணையே இல்ல மாணிக்கம் நீ எப்பவும் மாணிக்கமாவே இருப்ப உனக்கு ஒரு நல்ல துணை கிடைச்சிருத்தாவே நம் நான் உன்னு கேக்குறேன் சாமி இல்லேன்னு சொல்லாம தருவியா சாமி உனக்கு என்ன வேணும் மக்கள் உன் தங்க கையாலே எனக்கு ஒரே ஒரு புடவை எடுத்து தருவியா சாமி பாரு நீ போதும் போதுங்கிற அளவுக்கு புடவையா வாங்கி குளிச்சவன் ஏதாசா அது போதும் சாமி நீ சொன்னதே போதும் என் மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு மனுஷன் மண் குடிசையில் இருக்க மனசு மாளிகையில இருக்க மனசை விட எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பயம் வேண்டாம் இனிமே நீவுதான் நானும் நானுதான் நீவோ என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு ஆபத்தும் வராது போய் கொஞ்சிக்கோ போ தாயா உன் நகை என்ன புள்ளே கதவே கட்ட உன்னே திறக்காமே உள்ளே இந்நேரம் என்ன செய்துகிட்டு இருந்தேன் கனவு கண்ட சந்தோஷத்துல தானா புலம்பிக்கிட்டு இருந்தேன் வேண்டாம் புலே இந்த
சின்ன வயசுலே கனவு கண்டு தானா புலம்பாதே, அது நல்லா இல்லை. சி, எனக்கு அப்பா நானி நிக்கும் மில்லிய குட்டி புட்டி வந்து தள்ளே குடுக்கறேன். பொழுது விடிற வரைக்கும் உனக்கு சோறு தண்ணி ஒண்ணும் இல்லை. இங்கேயே இரு. நீ இல்லாம எனக்கு கையே உடஞ்ச மாதிரி ஆயிட்டது. இனிமே என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, போலீஸ் கையிலேயும் சிக்கிடாத. போலீஸ் கையில சிக்காம இருக்கணும்னா மன்னாரு இந்த கோலத்துல இருக்காத. யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதபடி முதல்ல உன் உருவத்தை மாத்திக்க. நீங்களே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என் உருவத்தை மாத்திக்கிறேன். சாக் சார் नहीं कर सकते. कर सकते, एक आइडिया है, वंडरफुल आइडिया. क्या है जग्गू, जल्दी बताना. हीरो का पार्ट मैं कर लूं तो? तुम हीरो बन जाओगे तो देखेगा कौन. तुम अपना विलन का काम ठीक से करो. ठीक है. अब ये बताइए क्या किया जाए. थोड़ी देर के लिए मुझे अकेला छोड़ दिया जाए, मैं पागल हो जाऊंगी. वांग सर वांग, वडनाट्य नडिगे पुष्पांग्रवंगलुडैय प्रोग्राम इन्नैक्कु इंगे नडक्क पोगुदु. அவங்க வடநாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவங்களுடைய புரோகிராம்னா ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். எனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்குமா? என்ன சார், அதான் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு சார். मैं हूँ. कौन है आप, यहाँ कैसे? उनके ना रसी है. आमा उनके प्रोग्राम ना हमेशा देखता हूँ. उनके पार्ट ना ना कि बहुत बहुत खुशी है. अच्छा जी हाँ, आप मेरा गाना गा सकते हैं? हाँ थोड़ा थोड़ा. आप हिंदी अच्छी तरह बोल सकते हैं? थोड़ी थोड़ी. तो एक दो लाइन गाकर आप मेरे साथ एक्ट करेंगे? मैं? हाँ एक्ट. अरे बापे बाप, मेरी एक रिक्वेस्ट है, आप मानेंगे प्लीज? आप तो हीरो नजर आते हैं. मैं हीरो? हाँ बिल्कुल हीरो. आज मेरे कंपनी का हीरो नहीं आ सका. तो मैं क्या करूँ? आप उसका पार्ट अदा कीजिए प्लीज. आप ही बचा सकते हैं, ये मेरी इज्जत का सवाल है. प्लीज 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 प्लीज. मैं जाता हूँ. ऐसा ना कीजिए. नहीं नहीं मैडम, ऐसा ना कीजिए. आपके सिवा यहाँ कोई नहीं. प्लीज इनकार मत कीजिए. इस प्रोग्राम का गाना स्टेज पे है, आप सुन लीजिए. चला जी, देखो कैसा फर्स्ट क्लास हीरो मिल गया है. कह देना 10 मिनट में प्रोग्राम शुरू कर दे. अच्छा. अरे बाप रे बाप. चुप चुप, जैसे मैं कहूँ वैसे ही कीजिए. क्यों खाला, प्रोग्राम स्टार्ट कैसे होगा? हीरो कहाँ है? एक फर्स्ट क्लास हीरो मिल गया है. पुष्पा जी ने कहा है उसको लेके प्रोग्राम मैनेज कर लेंगे. अच्छा ये बात है, मेरा होते हुए नया हीरो को चांस. कोई बात नहीं, आज का ड्रामा में बाले की लड़ाई के अंदर उसका पेट का हथौड़ी निकालकर उसे जान से मार नहीं डाला, मेरा नाम जगू नहीं. இன்னமா வில்லன் வேஷக்கார ரொம்ப வேகமா போறாரு. அது ஏன்பா கேக்குற? புதுசா வந்திருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிடலாம்னு புஷ்பா மேல நினைக்கிறாங்க. இந்த ஆள் என்னடானா டிராமால ஒரு ஈட்டி சண்டையில உண்மையாவே இந்த ஹீரோவை துத்தி குடல வகுந்து உயிரை வாங்கிடறேன்னு சொல்லிட்டு போறானே. ஐயோ जिनका
उन्मया
क्या कह रहे हैं आप? डरो मत, मैं देखता हूं। शुक्रिया अदा करूं, आप हमेशा के लिए मेरे मेरा मतलब हमारी कंपनी के हीरो बन जाइए ना प्लीज। ऐसा लगे ना उन्हें सोच लिए ऐने तो उनको मेले रोंबा इस्ता इस्ता रोंबा कस्ता। अरे बाबे बाब सर, I am सपा सेक्रेटरी सर, उनका अंदर कलेज दीव में ही गर्ल ची इनको मानो मरियादी इलाती कापत डाले इन द वार्ता सुनिए उनका पागल तो दि� உங்க பெர்ஃபார்மன்ஸ் பெரிய சக்சஸ் பண்ணிட்டீங்க. ஹி இஸ் ரியலி மேக்னிஃபிசன்ட் கிராண்ட்
रिमार्केबल அவர் நேர்ல பார்க்கணும் ஐ வாண்ட் டு கன்கிராஜுலேட் யூ हां जरूर आइए मैडम वेयर इज ही अभी अभी तो यहीं थे बाप रे बाप अरे ओ कोंगे निलु मा निलु यार मा नी उनके என்ன வேணும் இந்த பிந்திட்ட அம்மாவளே சாய்பூர் ராஜா வேஷம் போட்டாரு அவரே பாக்க ரொம்ப ஆசைப்பட்டு ஓடி வந்திருக்கே அவர் எங்க இருக்காரு இது பாரு நாங்களும் அவரை தான் தேடிட்டு இருக்கோம் டிராமா முடிஞ்சது எங்க போனாருன்னு எங்களுக்கே தெரியல ஐயோ ஐயோ மார்புடியோ சஷ்மென்ட் குடுத்து ஓடி போட்டாரா பாத்தீங்களாடா ஆளு இங்க இருந்து எஸ்கேப் பண்ணிட்டான் எங்க போனானடா நம்ம முரளி கிட்ட கொண்டு போய் அவளை சேக்க விட போறது இல்ல வாடா ஏ மணிகம் இரு புள்ளே இந்த ராத்திரி வேளையில எங்க போயிட்டு வரே உனக்கு ना वो रु फोन्नो उर क्रेगे दे मर्दो कोटु तेरे को कुट्ची कुट्ची कोटु बंदा उठ कुला ये पड़ी आयर कर दू मन तो करीले पेड़ के पक्के आटा कोटाई के पहुँच वारे आटा कोटाई का पहुँच वारे ए कुले ये एक्या पोरे यारे पाका पोरे ये लाय यान के तेरी हम कुले कितना तेरी हो सोलो या सुरक मावे सोल रे नमा शक्ति के मेले आसे वे क्या दे अग नडक का दू नडंदा पाक रही लेने सत्तु पोरे या उन्ने सत्तु पोगा उना उड़ा माटे वेरे येन्ना मुड़ी पनीर के सोलो या ये संसी मागे सिंगर काने सिंगे अमन को उनको मर वैसा लकल में ना कल्याण नर्ती वक्त तम पड़े सिंगे ने कटी बच्चे अपनो ये ने फाक मुड़िया यंगे फोवे यंगे तो वोडी पड़े वोडी फोवे उन्हें वोडी फोगा ना उड़ा माचे उन्हें यहाँ निकल भाई निकल नर्ती तम फोवे फो उन्हें इन्हें फो हेलो मामा मिली मामा इन्ना रंबा उसके मा सूड़ा किरा इन्ना समासारा ये बुनु माणिको वीटा उठु वेणिये ओडा पाकुदु அவளே தங்கச்சி மகன் சிங்கனுக்கு தான் கட்டி வைக்க போகுது ஆமா நீ அவளை பத்திரமா பாத்துக்கோ ஜாக்கிரதையா பாத்துக்கோ நான் போயிட்டு வந்துறேன் பாத்துக்கோ நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா போயிட்டு வா ஏ புள்ளே யாரிக்கோ சிப்போ அந்த மில்லி பேட்டை கேட்டு போட்டு எனக்கு காவலுக்கு வந்தே ஏ புள்ளே மாணிக்கம் உனக்கு ஒண்ணும் தருவலே ஒண்ணும் புருவலே அந்த மில்லி மாமா பேச கேட்டு நான் வரல உன்னை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கேன் हाँ नमः रेंट फिर ऐंगा तो वोडी खालो। अरे सिंगे, उनमें यह बात बोल रहे? वो मैंने खत्ते माँ बोल रहे। माँ बोला। अया, निव्यारो, ये तो यार स्थल नानिल्लिगे हेगे बंदे नी कन्नड पोन्ना हौदु स्वामी तमिळ्ला पेसना पुरिंजिकुविया स्वल्प स्वल्प गोत्तु उन पेरन्न मरगदम मरगदम नी तक्कोल पण्णिक्के पोने अंद समयत्तुल ना अगस्मात्तु अंग वंदु पार्त्तु उन्ना कापात्ति इंगे कोंटु वंद सिरु वैस पोन्नु அழகா இருக்கற நீ என்னமா தற்கொலை பண்ணிக்க போனே ஐயா நான் ஏழை குடும்பத்தில் ஹுட்டிதோள் நம் தாய் தந்தையர் நமக்கு கல்யாணத ஏற்பாடு மாடித்ரு மாப்ள மனைவர் நம் ஹத்ர பரதட்சணை கேளித்ரு அதன்ன கொடுக்க நம் தாய் தந்தை எஷ்டோ பிரயத்தனம் மாடித்ரு சாத்தியவாகவில்ல அவர் சங்கடவன்ன நோடி நான் சாகுனந்த தீர்மானக்கு வந்தே சுவாமி பைத்தியக்காரி அழகான பெண்ணா பிறந்தா எல்லாத்தையும் அனுபவிச்சுடும் அகால மரணத்துக்கு ஆளாக கூடாது சரி இப்ப சொல்லு மாப்பிள்ளை வீட்டாருக்கு எவ்வளவு வரதட்சணை கொடுக்கும் சுவாமி ஐந்து சாவரா சுவாமி ஐந்து சாவரா ஐயாயிரம் ரூபாய் தானா கவலைப்படாத அந்த பிச்சைக்காசு ஐயாயிரம் ரூபாய் இப்பவே கொடுக்குறேன் அதை கொண்டு போய் மாப்பிள்ளை வீட்டார் முகத்துல வீசி எரிஞ்சிட்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த சொல்லு उपकार प्रति उपकार वरदर्शन की
ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವರ್ಗದಲ್ಲಿ ಇರೋ ದೇವರಂತ ನಂಬಿದೆ ಈಗ ಪಾಳಾನ ನರಕದಲ್ಲಿ ಇರುವ ಮಹಾಪಾಪಿ ಅಂತ ಇಬ್ಬರ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಬೇಡ ಸ್ವಾಮಿ ಬೇಡ ನಿಮ್ಮ ಹಣವೂ ಬೇಡ ನಿಮ್ಮ ಸಹಾಯ ಬೇಡ ಕಾಲು ಹೊಟ್ಟೆ ಗಂಜಿಗಿಲ್ಲದಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ ನಾನು ಸತ್ತಾನ ಪರವಾಗಿಲ್ಲ ನನಗೂ ಮಾನನೇ ಪ್ರಧಾನ ಮಹಾಪಾಪಿ ನನ್ನ ಸ್ತ್ರೀತ್ವವನ್ನು ನಾಶ ಮಾಡಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ ಸ್ವಾಮಿ ಕಾಪಾಡಿ ಸ್ವಾಮಿ ಇವರೇ ನನ್ನನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳೋ ಯಜಮಾನರು ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ನೀವು ಯಾರು ನಿಮಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕಾ ಇಲ್ಲ ತಮಿಳು ಕೊತ್ತಾ ಅಂತ ಆಸ್ಟರ್ ತಂಗಿ ಬಿಎ ಫೈನಲ್ ಇಯರ್ ಪಡಿಸಿಟ್ಟಿರಕ ಅದನಾಲ ಧಾರಾಳಮಾ ನೀವು ತಮಿಳಲ್ಲೇ ಪೇಸಲಾ ವೆರಿ ಗುಡ್ ನೀ ಎವಳ ಪಡಿಚ ಏನು ಪ್ರಯೋಜನ ಓ ಪಡಿಪಲೇಯೂ ಓ ಒಳ್ಳೆಪಲೇ ತನ್ನಂಬಿಕೆ ಇಲ್ಲಾಮೆ ಇಂದ ಪೊಣ್ಣು ಗುಡಿಕರ ಪಾತ್ರ ಬಾಳಾ ನೆನಕಿರಿಯೇ ಬಕ್ಕೆ ಬಕ್ಕಮಾ ಇಲ್ಲ ಹೇಳಿ ಸ್ವಾಮಿ ನನ್ನ ನನ್ನ ಕೇಳಿ ಸರ್ ಪ್ಲೀಸ್ ನೀ ಏನನ್ನಮ್ಮ ಸೋರ್ರಿಂಗ ಅದೆ ಎನಕ ಅವಳ ತೃಪ್ತಿಯ ಪಡಲ ತಂಗಿ நான் சொல்றதுக்கு தப்பா நினைக்காதே உன் நம்பிக்கை தான் சொல்றேன் வரதட்சணை கொடுக்க முடியாதனால தற்கொலை பண்ணிக்க போறான் இந்த பெண்ணை ஒரு மரணம் தூக்கிட்டு போய் நீங்க கேட்ட பணத்தையும் கொடுத்து அவ கற்பழிக்க முயற்சி பண்ணா கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உன்னை தவிர வேற யாரோடையும் பார்க்கப்பட மாட்டேன் மறுத்துட்ட உன்ன ஒண்ணு கேட்கிறேன் அந்த மரணனுடைய இஷ்டத்தை சம்மதிச்சு அவன் கொடுக்க பணத்தையும் வாங்கிட்டு வந்து உங்க அப்பா அம்மாட்ட கொடுத்திருந்தா நீ சம்மதிச்சிருப்ப கல்யாணம் நடந்திருக்கும் ஆனா நீங்க கேட்ட பணம் தான் கிடைச்சிருக்குமே தவிர இப்படிப்பட்ட கற்புள்ள பெண் கிடைச்சிருக்கவே மாட்டான் இப்ப யோசிச்சு பாரு இந்த உத்தமிக்கு துரோகம் இல்லாமா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா இந்த விஷயத்துல எங்க அப்பா அம்மா பேச்ச பிரச்சு நினைச்சுட்டு வந்துட்டேன் எங்க அப்பா அம்மா சொன்னாலும் சரி அந்த ஆண்டவனே சொன்னாலும் சரி செப்பா அடிச்ச தண்ணி காசு கூட कल्याण आगे आशीर्वाद मासिया ஒற்றுமையா இருக்க நான் வரேன் ஐயா இவ்வளவு நல்ல குணம் படிச்ச நீங்க யாருங்க நானா உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊரை சுத்திட்டு இருக்கேன் இப்ப இப்படி ஒரு அனுபவம் நான் வரேன் தந்தி இன்னேர் தேங்க போற என்னடா முழிக்கிற ஊருக்கு புதுசா என்னடா பொம்பள மாதிரி நெளியிற டேய் பொம்பளையா தாடா ஆமா ஆமா ஏ குட்டி எவ்வளவு பணம் வச்சிருக்க எடு இப்டி ஐயா என்கிட்ட பணம் ஒண்ணும் இல்ல உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்ன விட்டுடுங்க அட என்னடா கேட்டிட்டு இருக்கீங்க சட்டையில நல்லா செக் பண்ணி பார்க்க வேண்டியதுதானே வாங்க மாப்ள வாங்க தப்பிச்சு போன நீங்க தானா வந்து சிக்கிட்டீங்களா நான் சிக்கினேனா நீங்க சிக்கி இருக்கீங்களாங்கறது அப்புறம் பாப்போம் அந்த பொண்ணுட்டியே மம்புக்கு போறீங்க ஏய்
அதை கேட்க நீ யாரு? நானா? நான் வந்து உங்களுக்கு மாமா முறையாவணும் இவன் அத்தை நீங்க மாப்பிள்ளை இல்லங்க மாப்பிள்ளை
ஹலோ, ஆமா குணசீலன் தான் பேசுறேன்.
சரக்கு புதுசா ரொம்ப அழகா இருக்கா சரக்கு நல்லா இருந்தா சந்தையில வேற போக போகுது இது மாடு மாடு சந்தையில வேற போகுது நீ மாட்டை நேரம் இழுத்துட்டு வா நேரம் வரும் சொன்னா போன பையே சமய சந்தர்ப்பம் தெரியாம பேசிட்டு நேரம் நீ வா அது ஒண்ணு இல்லைங்க மாடு இந்த பசு மாடு இருக்கு பாருங்க அது மாட்டு வியாபாரம் உண்டா என்ன பண்றதுங்க வியாபாரம் தானே எல்லாத்திலையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் உண்டுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒன்னையும் விட்டு வச்சுக்கிறது இல்ல குழப்பம்னு ஒண்ணு இருக்குங்களா அது நடக்க வேணாங்களா இப்படியும் ஒரு குழப்பம் ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முந்தி டெலிபோன் பண்ணாங்களாமே ஒரு அம்மா அவங்களே இன்னொரு அம்மாவும் வந்துட்டாங்க ஐயா என்ன உளறற வந்து மனுஷங்க கொஞ்ச நேரத்துக்கு முந்தி உங்களுக்கு டெலிபோன் பண்ணாங்களே ஒரு ஐயா அவங்களும் இன்னொரு சின்ன ஐயாவும் வந்திருக்காங்க ஹால்ல உட்கார வச்சிருக்கேன் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்போ எண்ணெய் முடிச்சிட்டா நீங்க புறப்படுங்க முதல்ல மொத்தமா எண்ணெய் இப்ப தனித்தனியா எண்ணி வச்சிருக்கேன் அப்படியா நிதானமா எண்ணி பாருங்க நிதானமா எண்ணி பாக்குறேன் பாருங்க பாருங்க பாத்துதான் நான் வரேன் நீ வர வேண்டாம் அப்படியா வெரி குட் வெரி குட் கோவிதி நீ உத்தியோகம் பார்க்க போற ஆபீஸ்க்கு ஐயா தான் ஜெனரல் மேனேஜர் அங்கினியோ நமஸ்காரம் சார் வணக்கம் சரி இனிமே நீங்க என்னென்ன கேட்கணுமோ எப்படி எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கங்க எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு நான் புறப்படட்டுங்களா புறப்படு நான் கவனிச்சுக்கிறேன் கோமதி நான் வரட்டுமா வரேன் சரியம்மே கோமதி ஏமா நிக்கிறேன் உட்கார சார் இல்ல சார் நான் நின்னுலாம் மேனேஜர் சார் கொஞ்சம் இப்படி வரையல கோமதி கொஞ்சம் ஏறமா அந்த வந்துட்ட மாமா இந்த பொண்ணு வெளிநாட்டுக்கு அனுப்புற விஷயத்தை பத்தி அவகிட்ட படியேன்னு சொல்லி தொலைச்சிடாத மெது மெதுவா அப்படி நேற்ற ஓபன் பண்ணு ஏண்டி இவள மாதிரி எத்தனை பொண்ண நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன் நீ எனக்கு பாடம் சொல்லி தரல அதுக்குள்ளப்பா நீ எடுத்து எடுப்பிலேயே அப்படி கொஞ்சம் விறுவிறுப்பா போயிடுவியே அது கூடாது சாட்டா போகணுங்கிறதுக்கு சொல்ல வந்தேன் ஓ நான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நீ முதல்ல போடி நம்மளை கொஞ்சம் அப்படி கவனிக்கிறது இந்த பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் உனக்கு வழக்கப்படி என்ன சேரணுமோ அது வந்து சேரும் நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு போய் தொலைடி வரட்டாதப்பா போடிப்பா பேர் என்ன சொன்னமா கோமதி சார் ஓ கோமதி கோமதி கேரளாவுல உனக்கு எந்த ஊரு ஆலப்புழை ஓஹோ எங்க ஆபீஸ்ல வேலை காலி இருக்குன்னு நாங்க பேப்பர்ல கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் இல்ல பொதுவா உத்தியோகம் பாக்குற இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுமில்ல சாரி சார் சார் எந்த பிறஞ்சாலும் ஞான் உபயோக செய்துள்ளாம் எந்த சொல்லி தந்தாலும் ஞான் சின்சியரைட்டு செய்யும் சார் வெரி குட் வெரி குட் அம்மா இதுக்கு முன்னாடி நீ வேற எங்கயாவது உத்தியோகம் பாத்திருக்கியா இல்ல சாரே ஃபர்ஸ்ட் டைம் நான் இவரையான வரனது ஐ சீ ஃபர்ஸ்ட் டைம் ஆ ஒண்ணு நாள் இப்ப சில கேள்விகள் கேட்க போறேன் அதுக்கு நீ இன்டெலிஜென்ட்டா பதில் சொல்லணும் எஸ் சார் எனக்கு அறியனது போல பரையா உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஆபீசர் உத்தியோகம் பார்த்தா என்ன சம்பளம் கிடைக்கும் எதிர்பார்க்கற எனக்கு அறியல சார் சார் தானே டிசைட் செய்யணும் அப்படியா ஒரு 200 300 உனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு வச்சுக்க அத வச்சு நீ எப்படி உன் லைஃப் ஹாப்பியா நடத்த முடியும் கிட்டனது கொண்டு ஜீவிச்சோம் சார் இப்படி பற்றாக்குறையா கஷ்டப்பட்டு துறையறத விட 200 300 சம்பளம் வாங்குறத காட்டிலும் பல ஆயிரக்கணக்கான ரூபாய் ஆடம்பர வாழ்க்கை அந்நிய நாடு உன்னதமான பல அடுக்கு மாளிகை இப்படி ஒரு சந்தர்ப்பம் தானா உன்னை தேடி வரதுன்னு வச்சுக்க அத நீ வேண்டாங்கிறையா இல்ல விரும்பறையா வேண்டா வேண்டா அது போல ஒரு ஜீவிதம் நான் சொப்பனத்தில் கூட கண்டிட்டு இல்ல எந்த ஜோலிக்குள்ள சம்பளம் கேட்டியால் மதி கோமதி என்னம்மா தத்துவம் பேசுற
உன்ன மாதிரி படிச்ச பெண்களுக்கு வெளிநாட்டுல நல்ல மதிப்பு இருக்கு உனக்கும் வேலை தயாரா இருக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம் அனுப்பத்தான் போறோம் என்ன சொல்றேன் வேண்டாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம் நீங்கள் பரையறது கேட்கும்போ எனக்கு பயமாயிட்டு இருக்கு எனக்கு ஒண்ணு வேண்டாம் தேங்க்ஸ் ஏய் எங்கடி போற கைய விடு என் கையில சிக்கனதுக்கு அப்புறம் நீ தப்பவே முடியாது உன்ன வெளிநாட்டுக்கு அனுப்பத்தான் போற இல்ல இல்ல நான் வெளிநாட்டு போக இல்ல இனி இவ்ளோ இருக்கல நான் போகறேன் ஏய் எங்கடி போற என்ன சார் நீங்க எங்க வந்தீங்க இந்த பணம் எல்லாம் சரியா இருக்குல்ல கணக்கு எண்ணி பாத்துட்டீங்கல்ல எண்ணி பார்த்தேன் கணக்கு சரியில்லை அதான் வந்தேன் அது எப்படிங்க சரியில்லை நான் கணக்கு பண்ணி தானே கொடுத்துருக்கேன் கணக்கு பண்றையா தெரியுது தம்பி மரியாதையா சாவி எடுத்து அந்த கதவை திறந்து பொண்ணு வெளியே உண்டா என்ன என்ன பொண்ணு என்ன சாவி ஏய் என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற இத அடிக்கிற ஏய் எதா சாவி என்ன சாவி சார் கள்ள சாவி எடுத்துட்டேன் சார் எதுக்கு சார் தரக்கணும் ஏன் சார் சொல்றீங்க இப்படிலாம் சார் அறைய தாங்க முடியல முழுசா கொடுத்தீங்கன்னா செத்துருவேன் சார் தொடங்க சாரி சாரி இனி அக்கிரமக்காரனை விசேஷிச்சு ஞான அபகரத்திலாயி சார் நல்ல சமயத்து வந்து என்ன ரட்சிச்சோ சாரின ஒருக்கிலும் ஞான் மறக்கல பயப்பட அம்மா ஞானம் தர இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராது எங்கடா நடுவு பாக்குறேன் உங்ககிட்ட நடுவு முடியுங்களா வேண்டா பெண்களே கண்களா மதிக்கிற இந்த நாட்டுல பிறந்துட்டு பெண்ணினத்துக்கே துரோகம் பண்றிய உடம்பு நல்ல ரத்தமே இல்லையா எதையும் துரைச்சுக்க வேற என்ன சார் பண்றது திரும்ப என்ன சார் என்ன திரும்ப சொல்றீங்க அதுக்குள்ள போட என் வீட்டுக்குள்ள என்னைய பூட்ட போறீங்களா போலீஸ்காரன் வந்து போட்டு வரைக்கும் உள்ள போயிரு இதுலயும் போய் சொல்லலாம் ஏம்மா பார்த்தா படிச்ச பண்ணாருன்னு தெரியுது இப்படி வந்து ஆபத்துல சிக்கிட்டியே நான் வரலன்னா உன் என்ன ஆயிருக்கும் சார் இவிட வேலை காலி உண்டுன்னு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கண்டு அது கொண்டாந்து இவிட வந்தது இவிட வந்தப்போ விஷயம் விபரீதமாயி சரி நீ உன்ன ஊருக்கு போட்டு போ உனக்கு பணம் இல்லைன்னா எங்கிட்ட கேடு உனக்கு எவ்வளவு வேணும் வேண்டாம் சார் தேங்க்ஸ் நான் இங்க வேலை பார்க்க போறேன்னு நாட்டுல எல்லோரோட பறஞ்சு இவட எந்த சொந்தக்காரங்க வீடு உண்டு அவட தாமசிச்சு ஒரு ஜோலி நோக்கா அம்மா அப்ப ஒண்ணு செய் சாவி வச்சுக்க நான் போலீஸுக்கு போன் பண்ணிட்டேன் இப்ப அவங்க எல்லாம் வருவாங்க வந்ததும் போலீஸுக்கு அந்த சாவியை கொடுத்து அந்த ஆளையும் ஒப்படைச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீ உன் வீட்டுக்கு போச்சு இல்ல சார் ஐ காண்ட் ஒரு நிமிஷம் கூட நான் இவட இருக்கில்ல சார் தானே என் சொந்தக்காரங்க வீட்டுல கொண்டு போய் விட்டு விடணும் நான் அவட போய் போலீஸ்க்கு இமிடியட்லி கம்ப்ளைண்ட் செய்ய ப்ளீஸ் சார் ரெஃபியூஸ் செய்யண்டா ப்ளீஸ் சாரி போலீஸ் சுத்தியா சரி அப்ப சீக்கிரம் போகணும் அவங்க வரதுன்னா போயிடும் என்ன ஓஹோ பேர் என்னமா கோமதி உங்க சொந்தக்காரங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா தெரியல சார் அட்ரஸ் உண்டு அப்படியா டாக்ஸி பாப்போம் சார் மனித ரூபத்தில் வந்த தெய்வம் ചെറിയ പെൺകുട്ടികൾ തനിച്ച് കിട്ടിയാൽ അതിനെ കെടുക്കാനായിട്ട് അധികം ആണുകളുണ്ട് അതിനുള്ള ഈ കാലത്ത് ഒരു പെൺകുട്ടിയെ രക്ഷിച്ച് കൊണ്ടുവന്നതിന് ഞാൻ എങ്ങനെ ഇങ്ങനെയുള്ള നല്ല മനുഷ്യരെ കാണാൻ എന്റെ ഭർത്താവിന് വലിയ ഇഷ്ടമാണ് അയ്യോ അല്ല സാറേ പോലീസ് സ്റ്റേഷനിലാണ് കാൺസ്റ്റബിളാ കാൺസ്റ്റബിളാ
அது மொழி சொல்லக்கூடாதா? சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. कड़म कड़ी चेची मोड़े कोमी वलिए मनुष्य अगने मोड़े कल सामयू नष्टप मोड़े मगन वीडियो अद्हान कजमान मेलधिकारी आोटो ऐसी मनिधाभिमानोड़ यार मुदल मनिधर नहीं कट रसिच
தயவு செஞ்சு விளக்கமா தெளிவா சொல்லுங்க. சொல்லி சொல்லி தெரிய வைத்தால் சுகமில்லை, சுவையான தேங்கனியை எதிரில் வைத்தால் சுவைப்பதற்கு பாடம் சொல்ல தேவையில்லை, விவரம் சொல்வதற்கு இனிமேலும் வார்த்தைகள் இல்லை. சொல்லி சொல்லி தெரிய வைத்தால் சுகமில்லை, சுவையான தேங்கனியை எதிரில் வைத்தால் சுவைப்பதற்கு பாடம் சொல்ல தேவையில்லை, விவரம் சொல்வதற்கு இனிமேலும் வார்த்தைகள் இல்லை. சொல்ல வார்த்தைகள் இல்லை. புரியாததை புரிய வைக்கும் புது இடம், அது புரிந்துவிட்டால் பொழுதெல்லாம் நீ என்னிடம் நான் உன்னிடம். புரியாததை புரிய வைக்கும் புது இடம், இது புது இடம். நல்ல தலைவனுக்கு உண்மையான தொண்டனா இருந்து சேவை செய்யறவன தாசன் சொல்றேன். தாசேன்னு யார சொல்றோம்? கன்னிகையா பருவத்தில இருந்து கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிச்சு அவன் புகழ பாடி ஆடி மக்கள் மனத பதிய வைக்கிற ஒரு தூய்மையான பெண்ண தாசின்னு சொல்றோம். உண்மைதான், தூய்மையா இருந்து கடவுளுக்கு தொண்டு செய்யணும்னா அவங்க வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகளும் நல்ல முறையில இருக்கணும்ல. அப்போ வசதி இல்லைன்னா தூய்மையா வாழ முடியாதா? எப்படி வாழ முடியும்? சில பெண்களுக்கு இளமையிலேயே தீராத வறுமை வந்துடுது. அதை பயன்படுத்தி பணத்தை காட்டி சில பாதகர்கள் அவங்க பெண்மையே பாழாக்கிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எங்கிருந்து தூய்மையா வாழ முடியும்? எதுக்காக வாழணும்? ஒரு பெண் தன்னுடைய பெண்மைக்கு ஆபத்து வந்துட்டுன்னு தெரிந்த பிறகு உயிரை விட்டுட வேண்டியதானே? அந்த முடிவுக்குத்தான் நானும் வந்தேன். ஒரு பட்ட படிப்பு படிச்ச பாவிய நம்பி மோசம் போய் வாழ்க்கைய பாழாக்கிக்கிட்ட நானும் சாகணுங்கிற முடிவுக்கு தான் வந்தேன். ஆனா பாழா போன இந்த சமுதாயம் என்ன வாழவும் விடல, சாகவும் விடல. அப்பப்பா ஒரு முறை வீணா போன ஒரு பெண்ண இந்த சமுதாயம் திரும்பி ஏற்றுக்கொள்றதே இல்லை. என்ன செய்யறது? ஆண்கள் எத்தனை முறை தவறு
யாரு உன் நிலைமை என்னங்கிறத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். முடிவா உன்னு கேட்கிறேன், உன் லட்சியம் தான் என்ன? லட்சியமா? பணம் என் வாழ்க்கைக்கு வேண்டிய வசதி, அதை செய்து கொடுக்கிறவங்களுக்கு வேண்டிய உபச்சரணை. அப்போ தமிழ் மண்ணுக்கே சொந்தமான தமிழ் பண்பு, தாய்மை, பெண்மை இதையெல்லாம் நீ மதிக்க தேவை இல்லை இல்லையா? அதையெல்லாம் மதிச்சு நடக்கணும்னு நான் நினைச்சப்போ ஊர் உலகம் என்ன மதிக்கல? அப்படின்னா உனக்கு பணம் தான் பிரதானம். இப்ப எனக்கு தேவையெல்லாம் பணம் பணம் பணம். என் குழந்தை, என் குழந்தை அழுகுதுங்க. என்ன இப்படி கேக்குறீங்க? மத்த குழந்தை கத்துதே. உனக்கு பணம் தான் பிரதானம், குழந்தை அழுதுன்னா செத்தா என்ன? அப்படி சொல்லாதீங்க, இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. நாளெல்லாம் நரகத்திலேயே இருக்கிறேன்னா கொஞ்ச நேரம் ஆகுது. என் குழந்தை கிட்ட கொஞ்சி விளையாடுற நேரத்தை தான் சொர்க்கத்துல இருக்கிறதா கருதுறேன். விடுங்க, விடுங்க. ராஜால அழக்கூடாது, அழாதீங்க. ஏ ராஜா தூங்குடா. இப்ப நான் ஒருத்தன் கேட்டேன், பதில் சொல்ல முடியாம நீ அழுதுட்ட. ஆனா இதே கேள்விய இந்த பையன் பெரியவனா வளர்ந்த பிறகு இந்த சமுதாயமே கேட்குமே, அவன் என்ன பதில் சொல்லுவான்? நீ எவ்வளவுதான் உயர்வாய் இவனை வளர்த்தாலும் இந்த சமூகம் இவனை உயர்வா மதிக்கவே மதிக்காதே. பெரியவனா விளங்கு, தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து நொந்து நொந்து கொஞ்சம் கொஞ்சமா சாகிறது விட நீ ஏது மரியாதை இந்த பருவத்திலேயே என் கையால இவன் சாகடிக்க. ஒரு குழந்தையை கொள்ற அளவுக்கு கொடுமைக்காரனா என் தாய் என விளக்கவே இல்லை. சும்மா நாடகம். பணம் தான் பிரதானம் சொன்னேன், நீ பெத்த குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் உன்னை அறியாமே உன் தாய் பாசம் வழிஞ்சிருச்சு பாத்தியா? அந்த தாய் பாசத்துக்கு மதிப்பு உள்ள தாயேன்னு தான் உன்னை தெரிஞ்சு கேட்டுக்கிறேன். சரி, நான் இந்த பாவ தொழில விட்டுடுறேன். பணத்துக்கு என்ன செய்வேன்? என் குழந்தைய எப்படி வளர்ப்பேன்? பணம் தானே வேணும். இத்தனை நாள் உனக்கு பணம் கொடுத்தவங்க உன் உடம்ப விலை பேசினாங்க, நானும் பணம் தான் கொடுக்குறேன், உன் அன்பத்தான் விலை பேசுறேன். பண்போடு நடந்துக்கேன் கேட்கறேன். பெண்கள் தெய்வமா மதிக்கிற நலமா நம்ம நாடு, அதுக்கு பெருமை கொடுமா. என்னது? தப்பு தப்பு, மண் அடிச்சுக்கோ. ஆமா ஆமா, நடு ரோட்ல இப்படி செய்யறதுக்கு மண் எடுத்து அடிச்சுட்டா பத்தாது, கல் எடுத்து மண்டையில அடிச்சுக்கணும். சாமி சாமி, அன்றைக்கு ஒரே ஒரு நாள் தான் என் குடிசைக்குள்ளே வந்தேன், அப்பவே என் மனுஷிய தூக்கி நீ உன் ஜோப்புலே போட்டுக்கினே. அன்னைக்கு நீ போறதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சோறு துண்ணே, தூக்கம் வரல, ஊட்டு வேலையை செய்ய முடியல, ஒண்ணு முடியல. இதோ பாரு, இந்த கையில நீ, இந்த கையில நீ, நெஞ்சுக்கு மேலே நீ, நெஞ்சுக்கு உள்ளேயும் நீ, இந்த உலகம் பூரா எங்கே பார்த்தாலும் என் கண்ணுக்கு நீ தான் தெரியுறே. இந்த பர்ஷமே இனிமே நீ எங்கே போனாலும் உன்னை உட்மாட்டேன், உன் கூட தான் வருவேன். நான் ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன், அதுல வெற்றி பெற்றதும் உடனே உன்னை வந்து சந்திப்பேன். சாமி, அண்ணுக்கு என் குடிசையிலே உங்ககிட்ட என்னக்கும் ஒரு புடவை கேட்டேனே, வாங்கி கொடுத்தியா? அப்பப்பா பாப்பா பாப்பா, வெற்றி நிறைய புடவை இருந்தாலும்
பொம்பளைங்களுக்கு புடவாச போகாதப்பா. ஐயோ சாமி, பொடவே மேல ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேக்கலே. எனக்கு ஏ மனசே உங்ககிட்ட கொடுத்து போட்டேனோ, அதுக்கப்புறம் வேற எவனும் ஏன் உடம்பே பார்க்க கூடாது. அதனாலே பொடவை கட்டி உடம்பே பூரா மறசிக்கிறதுக்காக கேட்டேன் சாமி. அப்படியா? சரி போடு, எத்தனை புடவை வேணும் கேளு, நான் வாங்கி தரேன். எனக்கு ஒரு படம் போதும் சாமி, உனக்கு ஒரு கால் சாரா கை சாரா நான் வாங்கி தரேன். வாங்க மாப்பிள வாங்க. இவங்க ரெண்டு பேர்த்து தூக்கிட்டு போங்கடா. பாவி பசங்களா, என் மச்சானே போட்டு அடிக்கிறீங்களேடா. நீங்க நல்லா இருப்பீங்களா? நாஷ்மா போக மோஷ்மா போக. புடவைக்கு
சாரின்னு சொல்லுவாங்க. சரி அது சரி. நான் உனக்கு ஒரு பேண்டும் ஒரு சட்டியும் வாங்கி கொடுத்தேனே, அது எப்படி இருக்குது? பேண்டு சட்டியா? இந்த பாரு, இதுக்கு பேண்ட்னு சொல்லுவாங்க சட்டுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது? பாட்டு மாதிரி பட்ராஸா இருக்கு. அரையோ சாமி, அந்த ரவுடி பசங்க கிட்டே இருந்து என்ன சேர்ந்து மத்தவங்க உன்னை காப்பாத்தினாங்களே, அவங்களே பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? மணிக்கம், சத்தியமா சொல்றேன், அவங்கள மத்தவங்களா நான் நினைக்கிறேன், என் ரத்தத்தின் ரத்தமா நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரே சாமி, படுத்துக்கோ. அரே படு. சொன்ன கேளு, வேண்டாம் சொன்ன. அரே ஓ சாமி, பொண்ணே போய் சில மனுஷன்கோ மண்ணுன்னு சொல்றாங்களே, அது ஏன்? பொண்ணு கேவலமா சொல்லலாமா, பெருமையா தான் சொல்லியிருக்காங்க. என்ன பெருமையா சொன்னாங்கோ? பொண்ணையும் மண்ணையும் மாதான்னு சொல்றாங்க. அப்படியா சாமி? இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணு யாரு? உலகம் எல்லாம் இருட்டாயிட்டா எல்லாருமே அழகா தான் இருப்பாங்க. அரே ஓ சாமி, புருஷே புஞ்சாதி தட்டிலே பட்டிருக்கும் போது புருஷே புஞ்சாதிய பார்த்து மனைத்தேனே மயிலை குயிலே கச்சி கரும்பே ஒரு புத்தி குடுன்னு கேட்கும் போது புஞ்சாதி தனக்கு என்னன்னா வேணும்னு புருஷன் கிட்ட கேட்டு வாங்கிக்குவாங்கன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்கா. அவங்க சொன்னிருக்கட்டும், இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு எனக்கு நீ தான் சாமி வேணும். காலம் வரட்டும், இஷ்டப்படிய முடிவு செய்வோம். சாமி, ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் இதாயிட்டா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? என்ன இது ஆயிட்டா? அத்தான் சாமி, உனக்கும் எனக்கும் இது ஆன மாதிரி. அதுவா அன்புன்னு சொல்லுவாங்க. அன்பு முத்தி போயிட்டா? காதல். காதல் முத்தி போயிட்டா? காமம். காமம் முத்தி போயிட்டா? நாமம். பேசாம பார்த்துக்கோ. உன்னோட பெரிய தமாஷா சாமி. தமாஷா? கையில வந்தோம். அரையோ சாமி, இன்னைக்கு விடிற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் சாலியா இருக்கணும். என்ன சாமி? விடிற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் நல்லா அரைச்சு அடிக்கணும். அரை என்ன சாமி இது? நான் அரட்டே அடிக்கணும்னா நீ குறத்தே விடுறே. ஐயோ பாவம் அல்பு, நீ தூங்கு சாமி, நீ தூங்கு. அரே பாவி மன்சா, கல்லே வெச்சி போட்டு காணாம போயிட்டாரு. அரே ஓ சாமி, அரே ஓ சாமி, சர்தா பலேபடி மன்சே சொல்லாம கொல்லாம போட்டாரு. முதலாளி, உங்க மாப்பிள்ள தங்கம் இருக்காரு. அடே அப்பா, சரியான ஊர் ஜனங்க அத்தனை பேரும் அவரை சப்போர்ட் பண்றாங்க, அதனால அவரை யார் ஒண்ணு செய்ய முடியாது. மன்னாரே, உன்னால கூட முடியல. இது பாருங்க, அவரை உயிரோட கொண்டு வரணுங்கிறது முடியாத காரியம். மன்னாரே, இந்த தடவை அவனை பிடிச்சிட்டு வர முடியுமான் பாரு, இல்ல அவனை தீர்த்து கட்டிட்டு வந்து. சரி, அந்த அளவுக்கு தைரியம் கொடுத்துட்டீங்களா? அவரை தீர்த்து கட்டிட்டு வந்தவர் மன்னாரே. தம்பி. எவரையா நூ? அட பொண்ணா, யூஸ்தே தெரியலது. ஏமா, எப்படி இருந்தா எப்படிமா பொண்ணுக்கு ஆரோக்கியம் வித்தியாசம் தெரியும்? அது சரி, ஏன் எல்லாரும் பானட்டு கூட தலைவிட்டு இருக்கீங்க? சார், மேம் வந்து ஜாலிக்கு பிக்னிக் பயிலுதேறோம், தாரு ఈ కార్ ట్రబుల్ మా ప్రాణాలు తీస్తుంది. అట్లానా? అవును సార్. సార్ సార్ సార్, మిమ్మల్ని చూస్తే మెకానిక్ లా ఉన్నారు, మీ కార్ రిపేర్ చేయడం తెలుసా? என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே ரிப்பேர் பண்ணிட்டு தான் வர்றேன். ஐயோ சார், மீர் மெக்கானிக்கா? பட்ட பேர் தானே, சும்மா சொல்லுங்க. ஓஹோ, ஆமா, உங்களை யார் கார் ஓட்டுறீங்க? டாக்டர் சார். உங்களுக்கு தெரியுமா? போய் கூட்டாண்டி.
இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. வெளிநாட்டு வாத்தியங்கள் அவ்வளவு உயர்வா பேசி நம்ம நாட்டு வாத்தியத்தை இவ்வளவு கீர்த்தனமா பேசுறீங்களே, வீணையில வெஸ்டர்ன் மியூசிக் வாசிக்க முடியாதுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அலைத்தே மேம் வெஸ்டர்ன் மியூசிக் பார்த்தோம், அது மீறி வீண மீது வாய்ச்சக்கல்ற. எந்த வெளிநாட்டு இசையா இருந்தாலும் அதுக்கெல்லாம் அஸ்திவாரம் நம்ம கர்நாடக சங்கீதத்துல இருக்கு. மீர் வாய்ச்சலேன்னு கச்சிதங்க சொல்லுதுனாலும் நான் வாசிட்டா மீர் ஓடி போதே. நீங்க சொன்னபடியெல்லாம் நான் கேக்குறேன். நான் ஜெயிச்சிட்டா மீர் செப்பினட்லு நேன் வின்டாலும் ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பாடுனீங்களே அந்த ராகத்துக்கு கர்நாடக சங்கீதத்துல நவரச கனதான்னு பேரு. இதே ராகத்துல கர்நாடக சங்கீதத்துல உங்க தாய்மொழி தெலுங்குல கீர்த்தனை இருக்கு, அதையும் நீங்க பாடின இங்கிலீஷ் பாட்டையும் ஒப்பிட்டு பாடி காட்டுறேன். Hi, and a hill was a lonely goat tag lay, woogle, woogle, oh. Loud was the voice of the lonely goat tag lay, woogle, woogle. Paluku kanda ta keranu gerune, Paluku kanda ta keranu gerune, Panatula. மெக்கானிக் சார், மேம் இந்தால் பாடின பாட்டுக்கு ஏதோ விதங்க பாடாரு, இப்படி இங்கொக இங்கிலீஷ் பாட்டு பாடுத்தோம், దీని கர்நாடக సంగీతంలో பாடி వినిపించండి చూద్దాం. ముందు మీరు పాడండి, నేను వింటాను. Love, come on, yes, cheers.
நீங்க பாடின ஆங்கில பாட்டினுடைய ராகத்துக்கு கல்யாணின்னு பேர். இப்ப கர்நாடக சங்கீதத்துல பாடி கேட்டீங்க, இதே போல இந்துஸ்தானி சங்கீதத்திலும் இருக்கு, பாடுறேன். அதுக்கு அமீர் கல்யாணின்னு பேர். நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பொருத்தமானது, நிரந்தரமானது. அவுன் சார், மே மனஸ்பூர்த்தி ஒப்புக்கொண்டோம். சரி சரி, அந்த சார் நேரம் போடுங்க, சரிங்க போடுங்க. நில்லுங்க. வாங்கடா.
பாடிட்டு இருந்தாலே அவன் எங்க? மத்தலியடி மத்தலியது. மரியாதையா சொல்லுங்க. இல்ல சுட்டு பொசிக்கிடுவே. कटी एलुदा मेकानिक सर Thank you.
காக்கி கால் சரா காக்கி கை சரா துப்பாக்கி வேற ஏயா நீ பட்டாளத்தாளா ஆமா அப்போ உன் சொந்த ஊர் இந்த ஊரா ஆமா சின்ன வயசுல இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டியா ஆமா அப்போ உங்க பேர் ராசாவா ஆமா மாமா என்னம்மா அது ஆமா நீ மாமான் கட்டி பிடிக்கிறியே மாமா மாமோய் என்ன தெரியல என்ன தெரியல நான் தான் பவளாயி உங்க பொஞ்சாதி பொஞ்சாதியா என்ன பொஞ்சாதியா ஆ மாமா சின்ன வயசுல பார்த்தது இல்ல அதான் அடையாளம் தெரியல அடேங்கப்பா என்னமா வளர்ந்துட்டீங்க என்ன அழகு என்ன அழகு என்ன சேகப்பு அப்படியே கடிச்சு தின்னுல போ பவளாயி என்ன துணிச்சல் உனக்கு பொது இடத்திலேயே எவனோ ஒருத்தனோட சல்சா பண்றியா இதுவரை எங்களை மறந்து இல்ல இப்ப எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு போச்சு இந்த பாரு நாளைக்கு ஊர் பஞ்சாயத்தை கூட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம் அதுக்கப்புறம் நீ ஊர் கிணத்துல தண்ணி எடுக்க கூடாது தெருவுல நடமாட கூடாது நல்லது கெட்டது எதுலயுமே கலந்துக்க முடியாது யா வார்த்தை அளந்து பேசுங்கயா நாக்கு இழுத்து வச்சு நறுக்கிடுவேன் நறுக்கி இவர் யார நினைச்சிட்டு இருக்கீங்க சின்ன வயசுல என்ன கல்யாணம் பண்ணிட்டாரே ராசா அவர்தான் இவர் அவர் அழிவர் ஆ பின்ன பட்டாளத்துல இருந்து என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு தெரியுதா சொல்லுங்க ஆமா என்ன ஆமாடா இந்த பெரிய மனுஷங்க வாய் எல்லாம் அடக்கற மாதிரி இந்த பவளாயி தான் உங்க பொஞ்சாதின்னு தைரியமா சொல்லுங்க மாமா நான் தான் சொல்லிட்டேனே மாமா ஒவ்வொரு நாளும் தெருவழியா போகும்போது உன் மாமா வந்துட்டாரான்னு கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு போயிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு தெரு தெருவா வீடு வீடு அவங்களை கூட்டிட்டு போய் என் மாமா வந்துட்டாரன்னு தலை நிமிர்ந்து நடக்க போறேன் போடுங்க தோள் மேல கைய நல்ல பாருங்க ஐயா நாங்க வரோம் பாத்துட்டீங்கல்ல ஐயா ஆமையா எப்படி போவோம் தலை குனிஞ்சு போவோம் பாட்டி பாட்டி இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்க நான் வந்து பாறேன் சரியான ஒரு நீங்க இத்தனை நாளா என்னை எப்படித்தான் பிரிஞ்சிருந்தீங்களோ வா 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 தெரியலையம்மா உனக்கே தெரியலையா நல்ல அறுக்கு கதை காணாம போனாரே உன் பேர அவர்தான் இவரு என்ன கட்டி வச்சீங்களே அந்த மாப்பிள்ளதான் பட்டாளத்திலே வந்துட்டாரு பாட்டி அப்பா ராஜா வந்துட்டியா சாமி உன்னதாப்பா ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏப்பா எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படியப்பா மனசு வந்தது தனியா போய் சம்பாதிக்கணும்னு பேரதில் போனேன் பட்டாளத்துல சேர்ந்தேன் நாட்டுக்காக உழைச்சேன் நாட பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தெரிஞ்சுட்டு வரேன் நல்லா தெரிஞ்சுட்டு வந்தப்போ இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே என்ன தாலியா தான் இது யார் கட்டினது இனிமே அவளாய உன் கையில ஒப்படைச்சிடுறேன் அப்புறம் அவளாச்சு நீயாச்சு பாட்டி இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இவரை பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன் எங்க போனாலும் கூடவே எனக்கு இப்பவே லீவு முடிஞ்சிட்டு இருக்கு நான் போய் ஆகணும் போங்க நானும் கூட வர்றேன் அட பண்ணி பட்டாளத்தார் இருக்கிறது பொம்மை வரக்கூடாது இனிமே என்ன ஏமாத்த முடியாது எத்தனையோ பட்டாளத்துக்காரங்க பொஞ்சாதியோட இருக்கலையா அது வந்து அவங்க ஆபீசர் என்ன ஃபீஷரா எனக்கு என்ன இனிமே நான் ஒரு சிட்டிக்கு நேரம் கூட உங்களை பிரிந்து இருக்கவே மாட்டேன் கொங்கு நாடு நான் தொண்டை நாடு கணக்கு பண்ணி தள்ளிட்டு வந்து கலம்பு கல்யாணம் பண்ணினா இது என்ன சுத்த கேர்த்தனமான பேச்சு அவிகிட்ட போய் இதெல்லாம் சொல்லி போட்டு குட்டாலங்கடி அல்ல ஆமா கலப்பு கல்யாணத்தை ஆதரிக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் முன்னேறிட்டீங்க இந்த பழா போன பாலிய வார்த்தை மட்டும் ஏன் இன்னும் ஒழிச்சு கட்டாம இருக்கீங்க அதுக்கெல்லாம் நீ தான்பா கரெக்ட் உன்ன மாதிரி மஞ்சாலை தான்பா அந்த மாதிரி புரட்சி எல்லாம் பண்ணோம் இது என்ன மாதிரி சுத்தி இம்மலாம் பட்டியா இருக்கிறா பட்டாளத்தார் பாஸ்போர்ட் போக வந்தமா அமர்க்க பாம்ப பேச போட்டு போக வந்தமா பவளாயி ஒன்ற வீட்டுக்காரர் கூட்டு வந்து என்ற வீட்டுல இத்தனை சோறு உண்டுட்டு போம்பினி சாப்பாடு அதாவது நான் சீக்கிரமா போகணும் இன்னைக்கே பட்டாளத்துக்கு போய் சேரணும் இன்னமும் நம்ம வீட்டுக்காரி இஷ்டப்பட்டு கூப்பிடுறா நீயும் வீட்டுக்காரியமா வந்து தம்மா துண்டு துண்டு வந்தா இன்னும் குறைஞ்சா கூட ஐயா அவங்க வாங்க வந்து உண்டு போட்டு வாங்க முன்னாடி
அதான் நேரம் இல்ல நான் இன்னைக்கே வெளியூர் போறேன் அட என்ன கை இதெல்லாம் போய் அவர்தே கட்டிட்டு நீ போய் ஏற்பாடு பண்ண நான் கூட்டிட்டு வரேன் புது மாப்பிள்ள இல்ல ரொம்ப அரட்டிக்கிறார் அது என்ன மாதிரி இது ஏமா பக்கத்தள்ளிக்கு போய் போட்டு மாப்பிள்ள இடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வேக்கமா இல்ல ஏய் அவங்க புச்ச சேந்த ஜோடிமே இப்படி தான் கொஞ்சம் மஜாவா இருப்பாங்க அத்தையா நீ போய் கண்டுக்கணும் ஆ நீ என்ன கிரிய कटी ना उंगाटी निका இதுக்கப்புறம் என்ன 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 குழப்பம் தாலி இப்படி ஒரு பொண்டாட்டி பக்கத்துல பாட்டி இதே வேளை என்ன குழப்பத்துக்கு வேற என்ன வேணும் மாமா இவங்க எல்லாம் நம்ம கிராமத்து புள்ளங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படியா நீங்க எல்லாம் படிக்கிறீங்களா என்ன படிக்கிறீங்க பட்டாளத்து சிப்பாயி நாட்ட காக்கறான் பட்டி காட்டு விவசாயி நமக்கெல்லாம் சோறு போடுறான் ஊர் போனேன் என்ன பெத்த தாயும் பிறந்த பொண்ணாரும் தான் எல்லாத்தையும் இவ்வளவு முக்கியம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க கதையா இப்ப நடக்குதே இதுதான் நாளைக்கு கதையா மாறப் போகுது சரி இன்னைக்கு நடக்கத பத்தி ஏதாவது சொல்லுங்கனே உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன் அந்த உத்தமராம் காந்தியையும் பார்க்கிறேன் பார்க்கிறேன் உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன் அந்த உத்தமராம் காந்தியையும் பார்க்கிறேன் பார்க்கிறேன் உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன் கங்கை நதி பொங்கி வரும் நாட்டிலே பலர் கண் கலங்கி வாடுகின்றார் வீட்டிலே கங்கை நதி பொங்கி வரும் நாட்டிலே பலர் கண் கலங்கி வாடுகின்றார் வீட்டிலே சில பேர்கள் கோடி செல்வம் கொண்டனர் பலர் திருவோரம் கோடியிலே நின்றனர் சில பேர்கள் கோடி செல்வம் கொண்டனர் பலர் திருவோரம் கோடியிலே நின்றனர் உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன் அந்த உத்தமராம் காந்தியையும் பார்க்கிறேன் பார்க்கிறேன் உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன் ஒருயிர்தான் யாவருக்கும் உள்ளது அது ஒரு முறைதான் நம்மை விட்டு செல்வது ஒருயிர்தான் யாவருக்கும் உள்ளது அது ஒரு முறைதான் நம்மை விட்டு செல்வது செல்வம் இன்று வந்து நாளை போவது செய்த சேவை என்று மக்கள் நெஞ்சில் வாழ்வது கதை மேடையிலே சொல்லுவார் ஆடி கட்டி கொள்ளுவார் கதை மேடையிலே சொல்லுவார் அவர் எட்டடுக்கு மாடி கட்டி கொள்ளுவார் யார் என்ன குற்றம் செய்தாலும் கேளடா அதில் என்றும் அச்சம் இல்லை என்று கூறடா யார் என்ன குற்றம் செய்தாலும் கேளடா அதில் என்றும் அச்சம் இல்லை என்று கூறடா உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன் அந்த உத்தமராம் காந்தியையும் பார்க்கிறேன் பார்க்கிறேன் உங்களில் நம் அண்ணாவை பார்க்கிறேன் பள்ளி கூட மணி அடிச்சாச்சே ஓடுங்க உங்க ரெண்டு பேர் ஜோடி போட்டம் போட்டா சோகாகுதுன்னு ஊர்ல ரொம்ப பேர் ஒம்பல் வச்சுக்கிறாங்கப்பா அதுக்குதான் நம்ம வீட்டு பொம்னாட்டி திச்சு கைசினுக்கிறான்
ரெண்டு பேர் வலது கால எடுத்து வச்சு போட்டு உள்ள போங்க. வலது கால வச்சு போட்டு எப்படி நடக்கிறது? யாரும் சுத்த வியாபாரம் கடத்தாம பேசிக்கிட்டு அது ரெண்டு பேரும் உள்ளார கூட்டிட்டு போங்க. நீங்க வாங்க பாணிங்க. வாங்க வாங்க வாங்க. நானும் என் பேர வந்த சந்தோஷ செய்திய ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு சொன்னேன். அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இன்னைக்கே நாடு நல்லா இருக்குன்னு முடிவு கட்டி சாந்தி கல்யாணத்தை வைக்க சொல்லிட்டாங்க. அவங்க பேச்ச தட்ட முடியாம நானும் இன்னைக்கே எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நானும் அக்கம் பக்கத்துல இருக்கிற சுபங்கலி பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம பவளாய்க்கு நல்ல அலங்காரம் செஞ்சிடறோம். போயிட்டு சீக்கிரமா வந்துருமா. எவ்வளவு வீராயே விஷயமே தெரியாதா? பட்டாரத்துல துப்பாக்கி எடுத்து சண்டை போடத்தான் தெரியும். ஒரே குழப்பமா இருக்கு தம்பி. உனக்கு புது வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு போய் கட்டிக்கப்பா. பங்கஜத்தம்மா இப்ப போனாரே, அவரு தானே பட்டாரத்துல இருந்து வந்த உங்க பேரு? ஆமாங்க ஐயா. சும்மா பாக்கலாம்னு வந்து அதுக்குள்ள போயிட்டாரு. தம்பி ரொம்ப கூச்சப்படுது, ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால வெக்கப்படுது. நீங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு வந்து பாருங்களேன். சரிம்மா. பணிவிட செய்யற பாக்கி எனக்கு கிடைச்சது.
சும்மா இருங்க. அடடா 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 உங்களை இழுத்து உட்காருக்கிறது பெரிய வேலையா போச்சு. பாருங்க. ஐயோ குறை குறை. இந்த மாதிரி பெரிய வார்த்தையில பேச கூடாது. மாமாய் மாமாய் நீங்க நீங்க ரொம்ப நல்லவங்களா? நான் சொல்றது நான் கேப்பீங்களா? இனிமே ஓடி போவே மாட்டீங்களா? மாமாய் நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றேன், ஓட மாட்டீங்களா? இந்த பாரு என் கதையே பெரிய கதையா இருக்குமா? நான் சொல்றேன் சொல்றது கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா, பாவம் அவன் ஏழை. நான் ஒரு ஏழை தான். சின்ன வயசுல என்ன விட்டுட்டு போன மாதிரி இப்பவும் போயிடாதீங்க. உங்க கால விழுந்து கேட்டுக்கிறேன். அப்படி போனீங்க சத்தியமா சொல்றேன், நான் செத்து போயிடுவேன். நான் செத்தே போயிடுவேன் மாமோ. பவளாய் என்ன மன்னிச்சிரு, சத்தியமா சொல்றேன், என் தாய்மேல் ஆணையா சொல்றேன். நீ நினைக்கிற பட்டாளத்து மாப்பிள்ள நான் இல்லம்மா, நான் இல்ல. அப்படியா? நீங்க நீங்க மாமல்லியா? என்ன கட்டினவர் நீங்க இல்லையா? போலீஸ் கண்ணில படக்கூடாதுங்கிறதுக்காக நீ சொன்னதை பயன்படுத்தி உன் மாமன் ஒரு போலி நாணயம் நடத்தேன். அது எவ்வளவு பெரிய விவரத்தை கொண்டு வந்து விட்டுடும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா, நான் நினைக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு? ஐயா நீங்க யாருன்னு தெரியாம என் மாமன் முடிவு கட்டி உங்களோட ஆடுன பாடுன விளையாடுன இந்த ஊருக்கெல்லாம் அறிமுகப்படுத்தின. ஐயோ இத்தனை நாளும் இந்த ஊரார நான் கேலி பண்ணேன், நாளைக்கு இதே ஊரு என்ன கேலி பண்ணுமே? இதுக்கு நான் எப்படி பரிகாரம் தேட போறேன், என்ன செய்ய போறேன்? கடவுளே எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா ஊரா இருக்கட்டும், உண்மையான மாமன் வந்து இப்படி போலியா ஒருத்தன் இருந்தானு கேட்டா நீ என்னமா சொல்ல போற? என்ன சொல்ல போற? இங்க நடந்த உண்மையை அப்படியே சொல்ற. இந்த ஊரே உனக்கு எதிராக சாட்சியமே, அவர் நம்ப போறாரா? நம்ப மாட்டார்தான். அப்ப நீ என்ன செய்வே? என்ன செய்வேன்? தற்கொலை பண்ணிக்கிறேன். நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா உன் மேல சுமத்தப்பட்டிருக்கிற கலங்கம் போயிடுமா? ஐயா வாழவும் முடியாம சாகவும் முடியாம இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? நான் சொல்றத கேளு, கொஞ்சம் அமைதியாது. அவளாயி நான் உனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன்னு நீ நம்பவே இல்ல. உங்களை நம்பாம எப்படி இருக்கிறது? இந்த மாதிரி உங்க நிலைமையில வேற யாராவது இருந்திருந்தா எங்க போறீங்க? நாளைக்கு என் மாமா வந்து கேட்டா யார் பதில் சொல்றது? உன் மாமா வந்தா நடந்த உண்மைகளை சொல்லு. அவர் நம்ப மறுத்து அதனால வாழ்க்கைக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டா இந்த முகவரி கதை வந்து பாரு. உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேமா,
என் தாய் மேல ஆணையா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன நம்ப தங்க மாளிகைக்கு போ. எங்க அக்கா கிட்ட உங்க மகன் தங்கம் கிடைச்சிட்டான்னு சொல்லி எப்படியாவது அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துரு. இது சரியான படி. இப்பவே போய் தங்கத்தினுடைய தாயார இங்க கூட்டிட்டு வந்தவன் கூட்டிடுவா. வைடூரியம், எங்க அக்கா எழுதின மாதிரி ஒரு மேட்டர் எழுதி வச்சிருக்கிறேன். இது இப்பவே எல்லா பேப்பர்களுக்கும் கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணிடு. எப்படி? வெரி குட். ஒரே கல்லுல ரெண்டு மாங்க. இந்த தடவை நம்ம காரிய நிச்சயம் சக்சஸ் தான். பேசாம போக முடியுமா? தங்கம் சிற்றுண்டி சாதை. வாங்க 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 சார், வாங்க 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 உட்காருங்க. ஐயா பட்டணத்துல இருந்து வந்தவர் மாதிரி தெரியுது. இந்த கடைக்கு யார் முதலாளி? ஒரு நேர்மையான அம்மா. அவங்களை பத்தி நான் சுருக்கமா சொல்லணும்னா, இந்த கடையில எல்லா விதமான படத்தையும் வச்சுக்கோங்க, ஆனா கலப்படத்தை மட்டும் வச்சுக்காதீங்கன்னு கண்டிச்சு சொல்லிருக்காங்க. என்ன சாப்பிடுறீங்க? குடிக்கிறது என்ன இருக்கு? குடிக்கிறது கல்லு சாராயம் இதெல்லாம் கிடையாது. பச்சை தண்ணி, சுடு தண்ணி, காபி தண்ணி, டீ தண்ணி, மிளகு தண்ணி, ஜீரக தண்ணி, சுக்கு தண்ணி. என்ன சாப்பிடுறீங்க? எல்லாமே தண்ணி தானா? தண்ணிக்கு மிஞ்சி என்னங்க இருக்கு? அதனாலதான் பரமசிவன் தலைக்கு மேல கங்கைக்கே இடம் கொடுத்து வச்சிருந்தாரா? என்ன சாப்பிடுறீங்க? நீங்க என்ன சாப்பிடுவீங்க விரும்பி? அது எனக்கு அஜிச்சோ, இன்னைக்கு நான் ஒரு பொழுதுங்க எதுவுமே சாப்பிட மாட்டேனே. அப்ப நானும் இன்னைக்கு அரை பொழுதா வந்துடுறேன். இந்த சுக்கு காப்பி, சுக்கு தண்ணி வேணா. இதோ சுக்கு தண்ணி, உங்க பாகையில சுக்கு காப்பி. ஆஹா, ஆமா, இதுக்கு நான் எவ்வளவு தரணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. தொடர்ந்து உங்க நல்லா சீர்ந்தாலே போதும். என்னம்மா அது? என் காலம் ஏமா போடுறேன்? நீ யாரு? பிளீஸ் எழுந்துருமா, எழுந்துரு. ஐயா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே வைரமா, வைரத்தை மறக்க முடியுமா? சௌக்கியமா இங்க இருக்க? அன்னைக்கு நீங்க வந்து எனக்கு அறிவுரைகளை சொல்லிட்டு கையில பணத்தையும் கொடுத்துட்டு போன உடனே ஊருக்குள்ள இருக்கிற ரவுடிகள் கூட்டம் அளவுக்கு மீறி எனக்கு தொல்லையை கொடுத்து என்னை வீட்டு விட்டே வெளியே போக சொல்லிட்டாங்க. நானும் கட்டின புடவையோட என் கை குழந்தையும் தூக்கிக்கிட்டு இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். நீங்க கொடுத்த பணத்தை வச்சுதான் இப்ப இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். வைரம் இப்பதானே உண்மையான வைரமா இருக்கு. குழந்தை எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு சஞ்சலங்கிறது ஏது? நானும் என் குழந்தையும் சௌக்கியமா இருக்கும்.
உள்ள வந்து அவனை பாத்துட்டு போங்க. வாங்க. ஐயோ. யாண்டாள். தங்கச்சி. வாங்க. வாங்க. யார் அந்த? இங்க எங்க வந்திருக்க? அண்ணா. ஏ வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிய காட்டுற தெய்வம்னு சொன்னனே. அந்த மனித தெய்வம் இவர்தான் அண்ணா. பொதுவா பெண்களை கெடுக்கிற ஆண்கள் வர்க்கம்தான் இந்த உலகத்துல அதிகம் சொல்லுவாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை. நான் என் மானத்தை விட்டு இவர் கையை தொட்டு இழுத்தோம். இவர் கொஞ்சம் கூட மனசு மாறாம என்னை திருத்தி அறிவுரைகள் சொல்லி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு உத்தமமானவரை நாம மட்டும் இல்லை இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க முடியாதுண்ணா. இவர்தான் அண்ணனா? ஆமாங்க, மிலிட்டரியில இருந்து வந்திருக்காரு. இவர் வாழ்க்கையில நடந்ததை கேட்டீங்கன்னா என் கதையோட விசித்திரமா இருக்கும். சொல்லண்ணா. தம்பி என்னது சொல்லுங்க. ஐயா, வாழ்க்கையில வழிக்கு விழுந்த பெண்களை காப்பாத்துறதுக்கு உங்களை மாதிரி உத்தமர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அதே சமயத்துல பவளாயின்னு எனக்கு ஒரு மனைவி, அவளுக்கு தாலி கட்டின புருஷன் நான் தான். ஆனா யாரோ ஒருத்தன் தான் தான் அவளுக்கு தாய் மாமன்னு சொல்லிக்கிட்டு அவகிட்ட போலி நடக்க மாடி அவ பெண்ணையே பாழாக்கியிருக்கான். அவ பெண்ணையே பாழாக்கியிருக்கான். அந்த துரோகி மட்டும் இப்ப கையில கிடைச்சான்னா அவரை கண்ட துண்டமா வெட்டி मामला नड़चवियों कर्प सूर्य नंबर எல்லாமே முடிஞ்சு சாந்தி கல்யாணமும் நடந்துடுச்சா? இப்ப வந்து என்ன சமாதானம் படுத்துறீங்க? தம்பி, சாந்தி கல்யாணம் நடக்கல. ஓ மனைவியோட மானம் பறி போகல. சொல்றது நம்பு. அது எப்படி? அவளோ நிச்சயமா நீங்க சொல்றீங்க. என்ன தவிர யார அப்படி சொல்ல முடியும்? மாமனா நடிச்சவனே நான் தானே. இல்ல, அப்படி நடிச்சீங்க. ஆமா. ஐயா, ஒரு பெண்ணுடைய வாழ்வு பாழாகிற அளவுக்கு நீங்க ஏன் இப்படி நடிக்கணும்? நானா விரும்பி அப்படி நடிக்கிறேன்? ना निक मतवें उमान कम तिर वो ऊरा पड़ के आड़ा वे पवला उड़े तीर्मा आना तक कूड़ा सत्यम वांग उन्े कणवन कटे उन्हें वाकृतें उत्तम निश्चय பவளாய் நிரபராதி. இன்னும் ஊர் சொன்னாலும் யார் சொன்னாலும் நம்பாதே. உடனே புறப்பட்டு போய் அவளோ மனைவியா ஏத்துக்க. புறப்புடு புறப்புடுண்ணா. தங்கச்சி, வையோ, இப்ப நான் என்ன செய்வேன்? உனக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஊர் செய்த கேலி தாக்காம பவளாயி தற்கொலை செதுக்கிறேன்னு எங்கேயோ ஓடி போயிட்டாளாமே. தம்பி, கவலைப்படாதே. பவளாய் நிச்சயமா தற்கொலை செய்து கொள்ளவே மாட்டான் என் நம்பு. அது எப்படி ஐயா? அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஊர்ல அவளால வாழ முடியலன்னா என்ன வந்து பாருன்னு என் முகவரி கொடுத்துருக்கேன். அவ அங்கதான் போயிருப்பா. நான் என் மாளிகைக்கு திரும்பி போற வரைக்கும் நீ என் கூட இரு. சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். சாப்பாடு நிறைய போடு. நம்ம கடவுள் சேர்த்த வச்சானே.
குறவன் தாண்டி உன் ஜாதி குருவிக்காரன் போன் ஜாதி நான் குறவன் தாண்டி உன் ஜாதி ஊசி கண்ணை சுத்தாதே உடம்பு பூரா குத்தாதே உன் ஊசி கண்ணை சுத்தாதே என் உடம்பு பூரா குத்தாதே குருவிக்காரன் போன் ஜாதி நான் குறவன் தாண்டி உன் ஜாதி சும்மா கிடந்த உடம்புக்குள்ளே சூடு பொறந்தது என்ன செம்மாங்குயிலை சேர்த்து அணைச்சு சின்ன இடையை பின்ன இந்த செம்மாங்குயிலை சேர்த்து அணைச்சு சின்ன இடையை பின்ன என்றாணி என்றாணி நம்ம கடவுள் சேர்த்து வச்சானே காவியத்தை சொல்லு உன் காவி பல்லை காட்டி காட்டி காவியத்தை சொல்லு உருவமெல்லாம் பாடுதடி பருவ கால பள்ளு உன் உருவமெல்லாம் பாடுதடி பருவ கால பள்ளு குருவிக்காரம் மச்சானே நம்ம கடவுள் சேர்த்த வச்சானே அடக்கி பேசு அட நீ நாக்க அடக்கி பேசு அடக்கி பேசலன்னா என்ன செய்வே பல்ல கழட்டி விட்டுருவேன்
பல்லை கழட்டி உன் பல்லை கழட்டி பாசியா போட்டுக்க வேண்டி உன் பய கிழிச்சு வயல்ல போடுவேன் அரே வய முடி அச்சி போடுவேன் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மரியாதை அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லு இல்லனா போ அட சும்மா இல்லடி அதிகம் போ அய்யோ என்ன ஆட காட்டா ஓ பூச்சி குத்துறா ஓ என்ன என்ன சந்தக்கற மாதிரி ஏ ஐயோ ஐயோ என்னையா இது எனக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றேன் சொல்லி அங்க போய் லவ் ஜீன் பண்ணிட்டு இருக்கா என்னையா இது ஐயோ எல்லாம் தெரியுது என் வாழ்க்கைக்கு பதில் சொல்ல சொல்லி இங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கு அங்க எதுக்கு யா போற எங்க இரு யோ ஏ பாவி பதில் சொல்லி அப்புறம் நீ பாரு பாரு எல்லாரும் நல்லா பாருங்க ராத்திரி ரவுஸ் பண்றீங்க நல்லா தான் ஒரு ஆவே குசில் ரெண்டு பவளையும் இந்த ஊரு குடுக்குறீங்க பாமே அவர் குத்து வச்சிரு மேன் பாரு அக்கறே குடுத்து வச்சார் ஐயா என்ன பாருங்க நல்லா பாருங்க என்கிட்ட நேர்ல சொன்ன மாதிரி என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு செய்ய முடியுமா முடியாதா அவளை என்னால முடிஞ்ச வரைக்கும் எந்தெந்த வகையிலும் முயற்சி பண்ணி பார்த்தேன் ஒண்ணும் நடக்கல உனக்கு உதவி செய்ய என்னால் முடியாது நான் நினைச்சேன் முடியாது என் புருஷனோடு என்ன சேர்த்து வைக்க உங்களால முடியாது இதை அப்பாவே சொல்லிக்கலாம் ஐயா ஒரு பாவமும் அறியாது என் மேல பழி சுமத்துறானவுக்கு காரணமா இருந்துட்டு செத்து போக வேண்டாம்னு சத்தியமா வாங்கிட்டு என் புருஷனோட சேர்த்து வைக்கிறேன்னு வாக்கையும் கொடுத்துட்டு இப்போ எவ்வளவு சுலபமா முடியாதுன்னு சொல்லிட்டீங்க நீங்க நல்லா இருங்க நீங்க எல்லாம் நல்லா இருங்க இனி என்ன போயிட்டு இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன் இந்த பாடாய் பத்தி நீ யாரும் கவலைப்பட வேண்டாம் என்ன அப்படி பாக்குறேன் சத்தியமா சொல்றேன் உன்னுடைய உண்மையான தாய்மாமன் ராஜா நான் தான் இனிமே உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன் தங்க அண்ணன் ஒரு வேடிக்கைக்காகத்தான் நம்ம சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொன்னார தவிர உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது அவர் தான் நம்ம ஆயுள் புறாம அவருக்கு நன்றி சொல்ல நாம கடமைப்பட்டிருக்கோம் என்ன அண்ணா நீங்க ரெண்டு பேரையும் மனசார வாழ்த்துங்க நான் வாக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாதான் பவளாயி நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்தாரு மாளிகம் உன் மாப்பிள்ள தங்கம் போட்டு அந்த தகனம் இருக்கு பாரு அரே முட்டாள் பையா எனக்கு தான் படிக்க தெரியாதே இந்தா நீ படியா அன்பு மகன் தங்கத்திற்கு உன் பிரிவுக்கு பிறகு ஊர் ஊராக உன்னை தேடி அலைந்து இப்போது கீழே குறிப்பிட்ட விலாசத்தில் படுத்த படுக்கையா கிடக்கிறேன் நீ எங்கிருந்தாலும் இந்த விளம்பரத்தை கண்டதும் நான் இருக்கும் இடத்திற்கு உடனடியாக வந்து சேர வேண்டியது உன் கடமை அப்படி வர தவறினால் உன் தாயை நீ உயிரோடு பார்க்கவே முடியாது ஐயோ உன்னை செத்து எங்க அத்தை உண்மை சரியில்லாம படுத்திருக்கோங்க வாயா இப்பவே போய் அத்தையே பார்க்கலாம் வாயா இது மாணிக்கம் எங்க அம்மா பார்க்கங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன் ஆனா இந்த விளம்பரம் எங்க அம்மா கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா என் தந்தை இறந்த பிறகு என் தாய் வீட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது தரவும் மாட்டாங்க என் தாய் மாமனுடைய சூழ்ச்சி தான் இது மாயாண்டி மாளிகை வீரபாண்டி நகர் நான் வர்றேன் ஏண்டா என்னடா நம்ம முதலாளி சொன்னாரு அவங்க மாப்பிள்ள தங்க இங்க வந்து சேருவாருன்னு ஆளையே காணாமே டேடி அடிச்சு கிடிச்சு மண்டே உடைச்சிடாதப்பா அதுக்காகத்தாண்டா துணியெல்லாம் சுத்தி பத்திரமா வச்சிருக்கேன் டேடி ஏதோ ஒரு டாக்ஸி வர மாதிரி பேசாம இருங்க நிறுத்தும்
டாக்ஸி போட்டு தூக்கிட்டு போறாங்க ஐயா சாமி டிரைவர் சாமி அந்த ஜீப்க்கு பின்னாலே அவங்களுக்கும் தெரியாம போ சாமி போ ஜல்தி போ சாமி போடா போ என்னடா போன காலம் என்னாச்சு சக்சஸ் தங்கத்தை கொண்டாந்துட்டோம் சபாஷ் வந்து வாங்கடா உள்ள மாமன் கண்ணில நீ படக்கூடாதுன்னு தானே மாளிகை விட்டு வெளியே போகாதே போகாதேன்னு சொன்னேன் இப்ப நீ யாரே வந்து இந்த சந்தான கையில சிக்கிட்டியே ஓ இவர்தான் என் தாய் மாமனா அம்மா இவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணுங்கிறதுக்காக தானே உங்க பேச்சையும் மீறி வீட்டை விட்டு வெளியே ஓடியாந்த அவரே என்னை அழைச்சிட்டு வந்திருக்காரு இந்த சந்தர்ப்பத்தை நான் வீணாக்குவேனா அக்கா மறுத்து பேசாம இந்த பத்திரத்தலம் கையெழுத்து போடு வேண்டாமா போடாதீங்க கையெழுத்து போட்டுட்டா உன் மகனுக்கு எந்த ஆபத்தும் வராது போட மறுத்த உன் கண் முன்னாடியே உன் மகனை கொன்னு படிக்கிட்டுக்குவேன் வேண்டாப்பா வேண்டா என் மகனை ஒண்ணு செய்யாதே அவனுக்கு எந்த ஆபத்தும் உண்டாகிறாத நீ எந்த இடத்துல கையெழுத்து போட சொல்றியோ போடுறேன் கொண்டா என்ன சித்தவதை செய்தாலும் சரி கொன்னாலும் சரி கையெழுத்து விட்டு போடாதீங்க அக்கா சங்கத்தோட வார்த்தையை கேட்டுட்டு நீ கையெழுத்து போட மறுத்த அப்புறம் உன் மகன் நீ உயிரோட பார்க்கவே முடியாது தங்கத்தை ஒண்ணு செய்கிறாரு கையெழுத்து தானே போடணும் போட கொண்டா அப்படி வா வழிக்கு போடு இந்த இடத்துல போடுமா குடி வேணா போடாதீங்கம்மா சொன்னா கேளுங்கம்மா என்ன வேணா பண்ற உங்க அம்மா கையெழுத்து போட்டுட்டாங்க எந்தவித பதிலும் சொல்லாம நீ இதுல கையெழுத்து போடு தங்கம் நீ மட்டும் கையெழுத்து போடல உன் கண் முன்னாடியே உன் தாயார பொசுக்கி சாம்பலாக்கிடுவேன் அம்மாவே போட்டாங்களே வாங்க மாமா போடுறேன் வாங்க வெரி குட் இப்பதான் நீ என் மாப்பிள போடு பக்கத்துல வாங்க போடுறேன் தங்கம் ஐயோ வேண்டாப்பா பட்ட வந்துட்டியா எங்க அம்மா உயிரோட கொடுத்துடும்ல நீ வேண்டாம் மன்னாரே மன்னாரே எங்கே பேசுவோம்லே நில்லுமா அரே நில்லோடே முடியாது அடி நான் சீர்வேன்
கும்பிடுறேன் சாமி.